வெல்கம் டு தனுஷ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஸ்வீட் கார்ன் சூப்ஸ் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து ஆயில் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இஞ்சியையும் பூண்டையும் போட்டு நம்ம வதக்க போகிறோம். ஸோ ஒரு ரெண்டு பூண்டை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டு நல்லா வதக்கிடலாம். இது கூட ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம், அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு கால் கப்பு பொடியாக கட் பண்ண பீன்ஸு, ஒரு கால் கப்பு கேரட்டு, இது நல்லா வதக்கிக்கோங்க. அரை கப்பு ஸ்வீட் கார்ன் வேக வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் பெப்பரும் சேர்த்துக்கலாம். உப்பு பெப்பர் பொடி கேரட்டு பீன்ஸு ஸ்வீட் கார்ன் வேகிற வரைக்கும் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் வந்து வேக வச்ச ஸ்வீட் கார்னை இதோட அரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். அப்படியே தண்ணி கழுவிட்டு கழுவி அதில் ஊற்றிடலாம். இது 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 டேபிள்ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவரை வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து ஒரு ஜூஸ் சூப் மாதிரி அந்த குழ குழன்னு ஒரு ஷைனிங்காக ஒரு அந்த டெக்ஸ்சர் வரும். அப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணலாம் போதும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி இருக்கும் கிரேவி வந்து தண்ணியாக ஒரு குழக்கன்னு ஒரு டேஸ்ட் வரும்போது இப்போ நம்ம அதை இறக்கிடலாம். இறக்குறதுக்கு முன்னாடி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் வந்து வினிகர் அல்லது லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூன் வினிகர் ஊற்றிட்டு நம்ம இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வினிகர் இல்லைன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக தான். ஸ்வீட் கார்ன் சூப் ரெடி ஆகிடுச்சு. ஸ்வீட் கார்ன் சூப் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.